மக்கள் பணத்தை மக்களுக்காக செலவழிக்கவே யோசித்துக் கொண்டிருக்கும் நிலையில் தன் சொத்தை எல்லாம் விற்று மக்கள் நலமும் வளமும் பெற வேண்டி முல்லை பெரியாறு அணையை கட்டி எழுப்பியவர்தான் கர்னல் பென்னிக்குயிக். முல்லை பெரியாறு அணை பாதையில் இடிந்து விழுந்த பொழுது இந்த திட்டத்தை ஆங்கிலேய அரசும் கைவிரித்த சூழ்நிலையில் தன் குடும்ப சொத்துக்கள் அனைத்தையும் விற்று அதன் மூலம் கிடைத்த பணத்தை கொண்டு வந்து சொந்தமாகவே முல்லை பெரியாறு அணையை கட்டி முடித்தார். இந்த அணையால் தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை மற்றும் ராமநாதபுரம் மாவட்ட பகுதி நிலங்களுக்கு தேவையான தண்ணீர் இன்றும் கிடைத்து வருகிறது. இந்த பெரியாறு அணை 1893 60 அடி உயரத்திற்கும் அதன் பின்பு 1894 94 அடி உயரத்திற்கும் 1895 டிசம்பர் மாதத்தில் 155 அடியும் கட்டி முடிக்கப்பட்டு கைப்பிடி சுவரும் கட்டப்பட்டது. இந்த சூழ்நிலையில் பென்னிக்குயிக் ஆற்றிய பணிக்கு பெருமை சேர்க்கும் விதமாக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களால் 1.25 கோடி மதிப்பீட்டில் தேனி மாவட்டம் லோயர் கம்பில் மணிமண்டபம் திறந்து வைக்கப்பட்டது. அவரது மணிமண்டபத்தை காண தினமும் நூற்றுக்கணக்கான மக்கள் வந்து செல்கின்றனர். இந்த சூழ்நிலையில் ஜான் பென்னிக்குயிக் அவர்கள் பயன்படுத்திய பேனா, நாற்காலி, அவர் பயன்படுத்திய உடை மற்றும் அவரது அரிய புகைப்படங்கள் போன்றவற்றை கொண்டும், அதே போன்று முல்லை பெரியாறு அணையை கட்டும் பொழுது கட்டுமானத்திற்கு பயன்படுத்திய இரும்பு ரோப்புகள், அணை பகுதிக்கு பொருட்களை கொண்டு செல்ல பயன்படுத்திய இரும்பு படகு, வெந்நீர் பாய்லர், மண்வெட்டி, கடப்பாறை, சுண்ணாம்பு ஆட்ட பயன்படுத்திய செக்கு மற்றும் அவர் பயன்படுத்திய ஜீப் போன்றவற்றை துரும் பிடித்து அழியும் சூழ்நிலையில் உள்ளது. இங்கிலாந்திலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட கலவை மிஷினில் இருந்து அவர் கொண்டு வந்த காரிலிருந்து சிதிலமடைந்து ஒரு துருபிடித்து காணாமல் போகக்கூடிய நிலையில் இருக்கின்றது. ஆக ஆட்சியாளர்கள் எந்த சிந்தனையில் இருக்கின்றார்கள்? லோயர் கேம்பில் இருக்கக்கூடிய முல்லைப்பெரியாறு அணை கடவுள் பென்னிக்குயிக் சிலை அருகே அவர் விட்டு சென்ற அந்த பொருட்களை எல்லாம் அருங்காட்சியகமாக காட்சியகமாக அமைத்து எதிர்கால சந்ததியினர் பார்த்து இதுபோல் மேலை நாடுகளிலே நாமும் சென்று நம்முடைய தடம் பதிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை வித்திட வேண்டும் தமிழக அரசு. எனவே இவைகளை பாதுகாத்து வைப்பதால் அடுத்து வரும் சந்ததியினர் பென்னிக்குயிக் அவர்களின் தியாகத்தை தெரிந்து கொள்ள வாய்ப்பும் ஏற்படும். எனவே தமிழக மக்களின் நீண்ட நாள் ஆசையை நிறைவேற்றும் விதமாக தமிழக பொதுப்பணித்துறை மற்றும் தமிழக அரசு பென்னிக்குயிக் நினைவாக அவரது மணிமண்டபத்தின் அருகே அருங்காட்சியகமும் சிறுவர்களுக்கான விளையாட்டு பூங்காவும் ஏற்படுத்தி தர வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அங்க ஒரு குழந்தைய விளையாடுறதுக்கு ஒரு விளையாட்டு பூங்காவோ ஒரு அமைச்சு கொடுத்தா ஒரு பொதுமக்களுக்கு ஒரு சுற்றுலா தலம் மாதிரி அமைஞ்சு அது இன்னும் மேன்மேலும் மக்கள் பத்தியில சென்றடையும். பெண்ணுக்கு நம்மளால ஒரு நன்மை செஞ்சது மாதிரி இருக்கும். அவருடைய உபயோகப்படுத்தின பொருட்கள் இருக்கு மேல, பேனா, பென்சில், பேனா, சேரு, அவர் உபயோகப்படுத்த வீடு, சில பொருள்களை கொண்டு வந்தாங்க. ஒரு கண்காட்சி பொருளை வச்சா பொதுமக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைக்கும். இதை நம்ம தேனி மாவட்டத்தில் இருக்க பொதுப்பணித்துறை அதிகாரிகளும் அரசாங்கமும் இது ஒரு நல்ல முறையில் அவருக்கு பேர் வரும் செய்தி செஞ்சிருக்கும். சத்தியம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ஜீவரத்தினம், செய்தியாளர் ராஜா முகமதுவுடன் சத்தியம் செய்தி குழு. நூறு % வேலை வாய்ப்புடன் கூடிய ஊடக கல்வி வழங்கிய சத்தியம் செய்திகள்.